அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ராசிக்காரவங்களும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேஷ ராசிக்காரவங்க பார்த்தோம்னா, சூரியனை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, சிவனை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அவங்களுக்கு மிக உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி ரிஷப ராசிக்காரவங்க வந்து பெருமாள் வழிபாடுகள் அதிகமாக மேற்கொள்ளணும். ரிஷப ராசிக்காரவங்க, ரிஷப லக்கணத்துக்காரவங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அந்த பெருமாளோட தீர்த்தங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டு வர்றது, இதெல்லாம் அவங்கள நோயிலிருந்து குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், வல்லமைகள் அதிகமாக உண்டு. மிதுன லக்னத்துக்காரங்களை பார்த்தோம்னா, அம்மன் வழிபாடுகள் செய்யணும். மிதுனம் வந்து அம்மனோட வழிபாடுகள் செய்கிறது, அதே மாதிரி சக்தி, அதாவது சக்தி தேவின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெண் தெய்வங்களில் அதிகமாக சக்தி வாய்ந்தவர்களை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கடக லக்னத்துக்காரங்க சுப்பிரமணியரோட வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க, முருகனுடைய வழிபாடு சுப்பிரமணியரோட வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இந்த கடக லக்னத்துக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்னத்துக்காரவங்க குரு பகவானோட வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க, தட்சிணாமூர்த்தி குருவோட குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவர்கள் பல இன்னல்கள்லேருந்து விடுதலை பெறலாம். கன்னி லக்னத்துக்காரவங்க வந்து ஆஞ்சநேயரோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி துலா லக்னத்துக்காரங்களும் ஆஞ்சநேயரோட வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலா லக்னத்துக்காரங்களும் கன்னி லக்னத்துக்காரங்களும் ஆஞ்சநேயர் வழிபாடுகள் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு வர அவங்களுக்கு பல இடர்பாடுகள், இன்னல்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நிவர்த்தி ஆவாங்க. அதே மாதிரி இந்த கன்னி லக்னத்தும் துலா லக்னத்துக்காரவங்களுக்கும் பொதுவாக பார்த்தோம்னா காவல் தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான அமைப்புகள் தரும். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான் ரொம்ப சிறப்பானது. விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிக்காரங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை செஞ்சுட்டு வர அவங்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு வச்சுக்கலாம், அந்த குழந்தை பாக்கியத்துக்காக தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூக்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது, சுண்டக்கல்ல மாலை போட்டு வர்றது, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னாவே இவங்களுக்கு உடனே குழந்தை பாக்கியங்கள், திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடியது, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் சம்மந்தமான விஷயங்களில் வெற்றிகள் தரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான தன்மையாக கொடுக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அடுத்தது தனுசு லக்னத்துக்காரவங்களுக்கு பார்த்தோம்னா சுப்பிரமணியர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பான தன்மை. அடுத்தது மகர லக்னத்துக்காரவங்களுக்கு சக்தி தேவியை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. கும்ப லக்னத்துக்காரவங்களுக்கு பெருமாள் வழிபாடு தான், கும்ப லக்னத்துக்காரவங்க பெருமாளோட வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அவங்களுக்கு மிக உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி மீன லக்னத்துக்காரவங்களுக்கு கணபதி வழிபாடு தான் முதல் ரொம்ப சிறப்பான வழிபாடுகள்னு சொல்லலாம். பொதுவாக இப்போ இந்த ராசிக்காரவங்களுக்கு வழிபாடுகள் கொடுத்துருக்குறோம். ஜாதகம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க அல்லது லக்னம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இவங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணமாக மேஷ லக்னத்துக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து சிவனோட வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு ராசி சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்போ மேஷ லக்னம்னு வச்சுக்கிறோம், அஞ்சில் சூரியன் இருந்தால் என்ன வழிபாடு செய்யணும், சந்திரன் இருந்தால் வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இது வந்து எல்லா லக்னத்துக்கும், எந்த லக்னமாக இருந்தாலும் அஞ்சாம் இடம்ன்றதை நம்ம எடுத்துக்கணும். அஞ்சாம் தெய்வம், அஞ்சாம் இடம் தான் இஷ்ட தெய்வத்தை நம்ம சொல்லக்கூடிய இடம். அப்போ அஞ்சாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அஞ்சாம் இடத்துல ஒருவேளை சூரியன் இருந்தால் அவங்க சிவனோட வழிபாடு செஞ்சுட்டு வரணும், சந்திரன் இருந்தால் கணபதி வழிபாடு செஞ்சுட்டு வரணும், செவ்வாய் இருந்தால் சுப்பிரமணியர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது, புதன் இருந்தால் பெருமாளோட வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மிக உகந்தது, அஞ்சில் குரு இருந்தால் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றது மிகச்சிறப்பான வழிபாடு, அஞ்சில் சனி இருந்தால் ஆஞ்சநேயர வழிபாடு தான் முக்கியமாக பண்ணணும், அடுத்தது அஞ்சில் வந்து சுக்கரன் இருந்தால் சக்தி தேவியை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிக மிகச்சிறப்பு, அஞ்சில் கேது இருந்தால் விநாயகர் வழிபாடு, அஞ்சில் கேது இருந்தால் விநாயகர் வழிபாடு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த கேது பகவான் அஞ்சில் இருக்கவங்களுக்கு அஞ்சாம் இடம் என்ன இடம் பார்த்துக்கணும், அதனுடைய திசை என்ன திசை, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, அதாவது மேஷ கிழக்கு, ரிஷப தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வடக்கு. அதே மாதிரி சிம்மத்துலேருந்து அதே மாதிரி நாள் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, இப்படி தான் திசை இருக்கும். இப்போ ஐந்தாம் இடம் ஒரு கேது பகவான் இருக்காருன்னா அந்த கேது பகவான் எந்த திசையில் இருக்கார்னு பாருங்கள், அந்த திசையில் உங்கள் வீட்டுக்கு அந்த திசையில் கேது பகவானோட கோயில் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து நாமளாக நிர்ணயிக்கப்படுறதில்லை, இது வந்து ஏற்கனவே பிரபஞ்சத்தால் நிர்ணயிக்கப்படுகிற விஷயங்கள். அப்போ
அஞ்சாம் இடம் எந்த திசையோ அந்த திசையில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தெய்வங்களை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கனாவே போதும். ரொம்ப தூரம் போய் வழிபாடு செய்யணும், லாங்காக போய் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ரைட்டு. அடுத்தது அஞ்சில் ராகு இருந்தால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதாவது பெருமாள் வந்து பாம்பு படுக்கையில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி புற்றுள்ள இடங்கள், புற்று மண் வைத்து வழிபாடு செய்கிறது, புற்றுள்ள கோயில்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாக ஒரு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட அதிபதிகளை வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் அவங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைவேறும், நடக்கும். அடுத்தது அது என்ன திசைன்னு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு அந்த திசையில் அந்த கோயில் இருக்கும், கட்டாயம் அந்த கோயில் இருக்கும். அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெறலாம். என்ன கேள்விக்காக இருந்தாலும் அங்கே தான் முதல்ல பூஜை பண்ணணும், அங்கே தான் வழிபாடுகள் செய்யணும். ஒருத்தர் புத்திர பாக்கியம் கிடைக்கலனாலும் சரி அந்த கோயிலில் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் சரி அந்த காரியங்களுக்கு இவர்கள் அந்த கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவர்கள் நினைத்ததெல்லாம் மிகச்சிறப்பாக நடக்கும். எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நிவர்த்திக்கும் வல்லமை இந்த கோயில்களுக்கு உண்டு, அங்கே இருக்கும் தெய்வங்களுக்கும் உண்டு. நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். நன்றியும் வணக்கங்களும்.